இ பாஸ் நடைமுறையை தொடர்வதா அல்லது ரத்து செய்வதா என்பது குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் வரும் 29ஆம் தேதி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தவுள்ளார். தமிழகத்தில் இ பாஸ் வழங்குவதில் கடினமான வழிமுறைகள் பின்பற்றியதால் அத்தியாவசிய தேவைக்கு கூட இ பாஸ் கிடைப்பதில்லை என தொடர்ந்து குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து விண்ணப்பிக்கும் அனைவருக்கும் இ பாஸ் வழங்கப்படும் என அண்மையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். இந்த சூழலில் இ பாஸ் நடைமுறையை தளர்த்த வேண்டும் என மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் இ பாஸ் நடைமுறை ரத்து செய்யப்பட்டது. தமிழகத்திலும் இ பாஸ் நடைமுறையை ரத்து செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. இந்நிலையில் தலைமைச் செயலாளர் சண்முகம் மாவட்ட ஆட்சியர்களுடன் நேற்று ஆலோசனை நடத்தினார். அடுத்ததாக வரும் சனிக்கிழமை முதலமைச்சர் ஆலோசனை நடத்தவுள்ளார். காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தவர்களின் விகிதம் 85 விழுக்காட்டை நெருங்கியுள்ள நிலையில் இதுவரை 3,25,000 மேற்பட்டோர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழகத்தில் ஒரே நாளில் புதியதாக 5,967 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஒட்டுமொத்த பாதிப்பு 3,85,352 அதிகரித்துள்ளது. சென்னையில் புதியதாக பாதிக்கப்பட்ட 1,278 பேர் உட்பட இதுவரை 1,26,000 மேற்பட்டவர்கள் வைரஸ் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். சென்னையை தவிர்த்த பிற மாவட்டங்களில் ஒரே நாளில் புதியதாக 4,689 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. சென்னையில் 23 பேர், காஞ்சிபுரத்தில் 8, கோவையில் 7 பேரும் ஒரே நாளில் உயிரிழந்தனர். தென் மாவட்டங்களான நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரியில் தலா 5 பேர் உட்பட மாநிலம் முழுவதும் மொத்தமாக ஒரே நாளில் 97 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். தமிழகத்தில் மொத்த கொரோனா உயிரிழப்பு எண்ணிக்கை 6,614 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் தொற்று பாதிப்பு மீண்டும் அதிகரித்து வருவதால் மக்கள் உரிய முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் அறிகுறி தென்பட்ட உடனே சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் என கூறுகின்றனர். அட்வான்ஸ்ட் கேசஸ் பேஷண்ட் வந்து ஹேண்டில் பண்றது, ரெக்கவரி நீட் ஃபார் ஆக்சிஜன் அதிகமா இருக்கு, சப்போர்ட் அதிகமா இருக்கு. அந்த இது வந்து இதுக்கு முன்னாடி இல்ல. இப்ப கடந்த ஒரு மாதங்களா இருக்கக்கூடிய கேசஸ் எல்லாமே வந்து ஆக்சிஜன் சப்போர்ட் தேவை அதிகமா இருக்கு. சோ மக்களுக்கு அந்த பயம் தேவை. தமிழகம் முழுவதும் ஒரே நாளில் 6,129 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். இதன் மூலம் குணமடைந்தோர் எண்ணிக்கை 3,25,546 உயர்ந்துள்ளது. ஒட்டுமொத்த பாதிப்பில் குணமடைந்தோர் விகிதம் 85 விழுக்காட்டை நெருங்கியுள்ளது. தமிழகத்தில் ஒரே நாளில் 67,980 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதுவரை பரிசோதனை செய்யப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 41,31,000 கடந்துள்ளது. தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. சென்னைக்கு அடுத்தபடியாக அதிகபட்சமாக கோவையில் ஒரே நாளில் 387 பேர் பாதிக்கப்பட்டு தொற்று எண்ணிக்கையும் 12,000 தாண்டியுள்ளது. செங்கல்பட்டு, திருவள்ளூரில் ஒரே நாளில் 300 மேல் தொற்று பதிவாகியுள்ளது. விருதுநகரில் தொற்று குறைந்து வரும் நிலையில் இதுவரை 174 பேர் உயிரிழந்துள்ளனர். தேனியில் தொற்று அதிகரித்து வரும் சூழலில் மேலும் 193 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். வேலூரில் 159 பேரும், திருவண்ணாமலையில் 145 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடலூரில் 370 பேர் பாதிக்கப்பட்டு மொத்த எண்ணிக்கை 9,000 தாண்டியுள்ளது. கடலூரில் உயிரிழப்பும் 100 தாண்டியது. கன்னியாகுமரி, சேலத்திலும் தொற்று அதிகரித்து வருகிறது. புதுக்கோட்டையில் மேலும் 187 பேர், திண்டுக்கல்லில் 132 பேர், தஞ்சாவூரில் 119 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஈரோடு, திருவாரூரில் தொற்று தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. நாகையில் மேலும் 63 பேர் பாதிக்கப்பட்டிருந்தாலும் தொற்று சற்று குறைந்துள்ளது. நீலகிரியில் மேலும் 75 பேர், கிருஷ்ணகிரியில் 61 பேருக்கு தொற்று உறுதியானது. தருமபுரியில் இதுவரை 1,141 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனா்.